பச்சமுள்ள நல்வ சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். இவ்வினிய மாலை பொழுதினில் தூய வளனாரின் இறுதி திருநாளும் நற்கருணை பெருவிழாமாகிய இன்று நற்கருணை எம்மை கிறிஸ்துவாக மாற்றுகிறது என்னும் மைய பொருளில் எமது பங்கிலுள்ள அனைத்து இளைஞர்களும் ஒன்றிணைந்து சிறப்பிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய இறைவார்த்தை பகுதியில் முதலாம் வாசகமானது தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதில் இயேசு இவ்வுலகில் மீட்பின் பாதையை சுட்டி காட்டி அதன்படி வாழ்ந்து காட்டியுள்ளார். தம்மை எமக்காக தியாகம் செய்து உயிர்ப்பின் மூலம் மீட்படையச் செய்வதற்கு நன்றியோடு இறைவனிடம் செபிக்குமாறும் தூய ஜோவான் நற்செய்தியானது
இயேசு தம் உடலையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் கையளிப்பதோடு நிலை வாழ்வை எமக்கு இவ் உயிருள்ள உணவு பெற்றுத்தருகின்றது என்பதை எடுத்து காட்டுகின்றது. பிறப்பில் தொடங்கி இறப்பில் முடியும் வரை இம்மனித வாழ்வை நம் அர்த்தமுள்ளதாக்க வேண்டுமானால் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவராக வாழ ஒளிர வேண்டும். எனவே இயேசுவின் வழியிலே நாம் வாழவும் அதற்காக இவ் ஆன்மீக உணவை பெற்றுக்கொண்டு பலன் கொடுக்கும் கருவிகளாக எம்மை அழைக்கின்றது என்பதை உணர்ந்து நற்கரணைக்குரிய மரியாதையும் அதனை தகுதியோடு உட்கொள்ளவும் வரம் வேண்டி எமது பங்கிலுள்ள அனைத்து இளைஞர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்திடவும் தூய வளனாரின் பாதுகாப்பும் பராமரிப்பும் இவர்களின் தொழில் துறைகளிலும் கல்வி ஒழுக்கம் எதிர்கால வாழ்வு என்பன நலமோடும் வளமோடும் இருக்க அருள் வேண்டி தொடரும் பலியில் பக்தியுடன் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமாண்டு விராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஓரிமையான மாலை பொழுதினிலே புனித சூசியப்பருடைய பாதுகாவலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் புனித சூசியப்பர் வளர்த்தெடுத்து கிறிஸ்துவை எங்களுக்கு தந்த அந்த கிறிஸ்துவாக மாறுகின்ற நற்கருணை என்கின்ற அருட்சாதன விழாவை இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுகின்றோம். நாங்கள் கடந்து வந்த 8 நாள் நவநாள் ஆராதனைகளும் சிந்தனைகளும் நாளைய நாளிலே எங்களுடைய பாதுகாவலில் செய்கின்ற திருநாள் திருப்பலியும் இன்றைய இந்த மாலை நிகழ்வை இயேசுவினுடைய நற்கருணையை மையமாக கொண்டு மேலும் மேலும் இந்த நற்கருணையை நாங்கள் தகுதியோடு அருந்துவதன் ஊடாகவும் நற்கருணையை கற்றுத்தருகின்ற பாடங்களை எங்களுடைய வாழ்வு பாடங்களாக மாற்றிக்கொண்டு மறு கிறிஸ்துக்களாக மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாம் இன்றைக்கு விழா எடுக்கின்ற இந்த நற்கருணை எங்களுக்கு சுட்டி காட்டுகின்ற வாழ்வின் பண்புகளை நாங்கள் எங்களுடையதாக்கிக் கொள்ளவும் மேலும் மேலும் கிறிஸ்துவாக வாழ்வதற்கு எந்த சூசியப்பருடைய பாதுகாவலுடைய பொறுப்பிலே இறைவன் அவரை அர்ப்பணித்தாரோ அதே சூசியப்பரை எங்களுக்கும் தந்திருக்கிறார். அவருடைய பாதுகாவலிலே நாங்கள் வளர எங்களை கையளிக்க இந்த பலியிலே வரம் வேண்டுவோம். இப்பலியிலே நாங்கள் தகுதியாக கலந்து கொண்டு இறைவரம் வேண்ட தாரியாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் குற்றங்களை நினைந்து மனம் வருந்தி மன்னிப்பும் வேண்டுவோம். Thank you.
நல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றுள்ளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திரு உடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகள அருள் வீராக. உம்மோடு தந்தை ஆகிய இறைவனின் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறைவசனங்கள் 14 தொடக்கம் 22 வரை. எனவே என் அன்புக்குரியவர்களே, சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள். உங்களை அறிவாளிகள் என மதித்து பேசுகிறேன். நான் சொல்வதை குறித்து நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பெறுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகின்றோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம், ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கின்றோம். இஸ்ரவேல் மக்களின் சடங்கு முறைகளை பாருங்கள். பலி பொருட்களை உண்கின்றவர்கள் பலிக்கு படைக்கப்பட்ட பலிப்பிடம் குறிக்கும் கடவுளோடு உறவு கொள்ளவில்லையா? எனவே சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை அல்லது சிலைகளை பொருட்படுத்த வேண்டாம் என்றா சொல்கிறேன். மாறாக சிலைகளுக்கு பலியிடப்பட்டவை கடவுளுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடப்பட்டவை ஆகும். நீங்கள் போய் பேய்களோடு உறவு கொள்வதை நான் விரும்பவில்லை. நீங்கள் ஆண்டவருடைய கிண்ணத்திலும் பேய்களுடைய கிண்ணத்திலும் பெருக முடியாது. நீங்கள் ஆண்டவரின் பந்தியிலும் பேய்களின் பந்தியிலும் பங்கு கொள்ள முடியாது. நாம் ஆண்டவருக்கு எரிச்சல் ஊட்டலாமா? நாம் அவரை விட வலிமை மிக்கவர்களா? இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கையிலேந்தி இறை புகழ் நாம் கூறுவது கிறிஸ்துவின்
பூமியினகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி உணவாக கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கல்வி மக்களின் அறியாமையையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தருகின்றது. சமூகத்தில் மதிப்போடும் மரியாதையோடும் நன்மை செய்து வாழ கல்வி எமக்கு துணை புரிகின்றது என்பதை உணர்ந்து, இறைவன் தந்த கல்வி எனும் கொடைக்காகவும் நன்றி கூறி எமது அறிவு வளர தூயாவின் கொடைகளையும் கனிகளையும் பெற்றுத்தர வேண்டுமென்று அதன் அடையாளமாக இப்பொருளை காணிக்கையாக்குகிறோம். விதையை மூடி வைத்தாலும் மண்ணை முட்டி முட்டி முளைப்பது விதையின் சாட்சி. நீர் எமக்கு அருளிய ஆற்றல்கள் திறமைகள் கொண்டு எம்மை பயனுள்ள கருவிகளாக மாற்றுவதற்கு வழங்கிய கொடைக்காக நன்றி கூறுகின்றோம். இதனை நாம் சமூகத்திற்கு நீதியோடும் நேர்மையோடும் ஆற்றுவதற்குரிய ஆற்றலை தர வேண்டுவோம். இன்றைய காலத்தில் தொழில் வாய்ப்பின்றியும் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு வருகின்றது.
அவை அனைத்திற்கும் நிரந்தர தீர்வை பெற்றுத்தரும்படியும் விசேட விதமாக விவசாயிகளை உம்பாதம் ஒப்படைக்கின்றோம். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்று எம் உழைப்பின் மூலம் இந்த வளத்தை உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். உணவு. இரண்டு மீன்களையும் ஐந்து அப்பங்களையும் பகிர்ந்தளித்தார். மனிதம் மரணிக்க போகின்றது, மண்ணிலே மனம் பருத்து போகின்றது. மனிதநேயமின்றி உணவின்றி மனிதனால் உயிர் வாழ முடியாது. ஆனால் அந்த உணவானது முறையான பகிர்தல் இல்லாதால் பலரின் வாழ்வு மண்ணுடன் சங்கமிக்கின்றது. எனவே நாட்டில் நிலவி வரும் வறுமை நீங்கி வளமை செழிக்கவும் மண் மகிழ்ந்து மனம் குளிரவும் கொடுக்கும் உள்ளங்களும் பகிரும் கரங்களும் பெருகவும் மக்களின் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி அமையும் பெருகவும் அதன் அடையாளமாக இவ்வுணவை உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். அப்பரசம். ஆன்மீக வாழ்வின் அருளின் ஊற்றாக உமக்கு அருளப்பட்ட இவ் அப்பரசமானது இயேசுவின் உடலாகவும் பானமாகவும் உமக்காக கையளிக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து இதில் அடங்கியுள்ள மெய்ப்பொருட்களை எமது வாழ்வாக வாழவும் தெய்வீக ஞானத்தை பெற்று ஆன்மீக வாழ்வில் முதிர்ச்சி பெறவும் விசேட விதமாக எமது பங்கிலே இறையழைத்தல் பெருகவும் அதன் அடையாளமாக அப்பரசத்தை உமக்கு காணிக்கையாக்குகிறோம். ஏற்றதாகும்படி செபியுங்கள். நமது நன்மைக்காகவும் தமது திரு அவையின் நலனுக்காகவும் மது கையின் பலியை ஏற்றுக்கொள்வார. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு
அன்பு கொடுக்கும் காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய குடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம்மிறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வெல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும், அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும், வான்படைகளின் அணிகளனவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களே ஹோசானா. ஆண்டவர் பேரால் வருவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் மொய்வைத்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மர நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எமெடுத்து மக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் மேற்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம்.
இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையே கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமாக்கி என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை மாண்புமிகு மறை சாட்சியர், இன்னும் நம்முடைய பங்கு பாதுகாவலாம் புனித வளனார் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை முழுடு புறவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், ஏனே ஆயர்கள் திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன்னிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு கொந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரை உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்தவர்களோடு உம்முடைய ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோம் என்றென்று உமக்கு உரியதே. தம்மை போல வாழ எங்களுக்கு நாளாந்தம் திருவுடல் திருரத்தத்தின் வழியாக ஊட்டம் அளிக்கின்றார். இந்த திருவுடல் திருரத்தத்தை நாங்கள் நம்பிக்கையோடும் தகுந்த ஆயத்தத்தோடும் அருந்துவதனோடாக மேலும் மேலும் நாங்கள் இந்த நற்கருணை வாழ்வில் வாழ வரம் வேண்டி ஒன்றாக இணைந்து வானக தந்தையை நோக்கி மன்றாடுவோமாக. வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பருக, உமது ஆட்சி வருக, உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். ஆண்டவரே, தீமையனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தினுதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்துக்காகவும்
எமிழ்பெராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துமுடைய அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சுமரே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், தாமாக எம்மையும் மாற அழைப்பவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கருணை விருந்தானது பிடத்தின் முன்பகுதியிலே மூன்று இடத்திலும், வலதுகை பக்கம் பிடத்தண்டை இரண்டு இடத்திலும், கொடிமரத்தடியிலும் கொடுக்கப்படும். ஆகவே இரண்டு வரிகளில் வந்து பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு பெற்றுக்கொள்ளும். Bye.
சுவைத்து இன்புறுவதற்கு முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. உயிர்த்த கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.